உடனே சரிக்கா. அது என்னக்கா பொடலங்காக்கி கல்லு கட்டுறாக? ஆமாடி, பொடலங்காக்கி கல்லு கட்டினாதா நீட்டமா வளரும். பொய்யே, தண்ணி ஊத்துனா நீட்டமா வளரும், கல்லு கட்டினா எப்படி வளரும்? அடி விவரம் கிட்டவளே, பொடலங்கா நாய் பால் மாதிரி சுருண்டு சுருண்டு நின்னுக்கும், கல்லு கட்டினாதான் பாவம் தாங்காம நீட்டமா வளரும். கல்ல கட்டினா நீட்டமா வளருமா? கட்டி போடுற. மாமோ இன்னு கத்து வண்டியை நிறுத்தி உன்னை ஏத்திட்டு போயிடுவான்.
என்ன பொண்ணு பார்க்க வர்றவனுங்க எல்லாம் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடறானுங்க. இது ஏன்டி என்கிட்ட சொல்றாங்க ரியா? நீதான் எங்க அம்மாலையும் உங்ககிட்ட கூப்பிட்டுக்கிட்டிய, நான் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல? இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வர்றவனுக்கு என்ன பிடிக்கல, அப்புறம் நான் உன்னை வெஞ்சு விடுவேன். வெஞ்சு இங்க நடி பாக்குற, அங்க போய் பாரு.
உள்ள போங்க. ஏண்டி உங்களை பார்த்து அப்புறம் என்ன பிடிக்காதுன்றுவாங்க? ஆமா, என்னமோ இவ புருஷன் தூக்கி லொடக்குன்னு முழுங்கிற மாதிரி போவியா? உள்ள போங்க. அப்பா தப்பி தம்மி. ஆம்பளைங்க பாக்க வரனால தானே பிடிக்கலன்றானுங்க. இனிமே நானே போய் எல்லா மாப்பிள்ளையும் பாத்துட்டு வரேன். சட்டத்தை மாத்தி விடுவோம். உன் வயசு பொண்ணுங்கள்லாம் ரெண்டு தடவை மூணு தடவை பேரு காலத்துக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாளுங்க. உனக்கு ஒரு நல்ல காலம் வரமாட்டேங்குதேம்மா. நல்ல காலம் என்ன டவுன் பஸ்ஸா பட்டு பறக்குன்னு வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் வாரப்பா வரும். இது என்ன பொட்டச்சி மாதிரி கண்ண கசக்கிட்டு? நான் வீடு வீடா போய் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு வர்றேன். ஆனா நம்ம வீட்டுல ஒரு கல்யாண சாப்பாடு போட முடியலையம்மா. ஆசையா இருந்தா அன்னதானம் வச்சிருங்க, அம்பிட்டு பேர் வந்து சாப்பிட்டுட்டு போட்டோம். அன்னதானம் பண்ணிட்டா மட்டும் பாண்டவன் என்ன மனசுங்கடவா போறான்? ஆனா ஒண்ணு விவரம் தெரியாதவன் இல்ல. நான் கண்ணாலுமாயி போயிட்டா உங்களுக்கு ஆக்கி போறதுக்கு யாரு இருக்காங்க? அதான் திட்டம் போட்டு என்ன வீட்டோட வச்சிருக்கான். அப்பா அப்பா என்னம்மா? இனிமே என்ன யாரும் பொண்ணு பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிருங்கப்பா. ஏம்மா? வர்றவனுங்க எல்லாம் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்களா? ஊர்ல இருக்கிற குமரிங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுதுங்கப்பா. எனக்கு அழுகையா வருது. அசிங்கமாவா இருக்க? உனக்கு என்னம்மா, நீ ராசாத்தி மாதிரி இருக்கிற. போங்கப்பா, அந்த கழுதைங்களும் இதையே சொல்லிதான் கிண்டல் பண்ணுதுங்க. பெண்கள் பொம்பளை மாதிரி தெரியலையா? I am very sorry. பெண் எப்படி இருக்கணும்னா
நான் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ரிசப்ஷன் வைக்கிறேன். அங்க வந்து பெண்ணோட லட்சணங்களை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சார், நீங்க சினிமாவில் நடிக்க வேண்டியவங்க. தப்பித்தவே சேல்ஸ். எனக்கு சினிமாவில் நடிக்கிறது பத்தி எந்தவித ஆட்சேபணும் இல்ல. ஆனா எனக்கு பொருத்தமான ஹீரோயின் கிடைக்கணுமே. அடியே பரதேச சினிமாவில் அங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க வேலைக்கு சமைச்சு போடலன்னா வெட்டு கத்தி வீச்சருவான் வந்துருவீங்க. அதுக்குதான் உள்ள ஏற்பாடு நடக்குது. ஆமா, சமைச்சு கிழிச்ச. ஏன் அழுத்துக்கிறீங்க? நாளைக்கு உங்க மருமக வந்தா வாய்க்கு ருசிய சமைச்சு போட சொல்லி சாப்பிட வேண்டிதானே? மரும வர்றது இருக்கண்டி, கல்யாண செய்தியை காதல போடலாம்னு காத்துட்டு இருக்கேன். இந்த பரதேசி மகன் இன்னும் காணுமே, இன்றைக்கு வரட்டும். வீச்சர் வள்ள வெட்டி உப்பு கண்ண போட்டுறேன். தா போடுங்க. வாடா. அப்பா, அப்பா இங்க ஏதோ கல்யாணம் பேச்சு. ஆமா, உனக்கு தான் வர 12ஆம் தேதி. எனக்கா? இந்த எனக்கா? பொண்ணு 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 என் கூட்டாளி மாவ. குடும்ப வழக்கு குறைஞ்ச செலவுல தாம்பல மாத்தியாச்சு. இனி தாலி கட்ட வேண்டியதான் பாக்கி. அப்பா பொண்ணு நான் ஒரு தடவை பாக்கணும். பொண்ணு ஒரு தடவை நான் பாக்க. பொண்ணு? டேய், உங்க அம்மா என்ன பாத்திருந்தாள்னா கல்யாணம் பண்ணிருப்பாளா? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்துக்க. டேய், போத்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டா என்ன, மத்ததெல்லாம் உங்க அம்மால போய் கேடுற. போடா. What's all this nonsense? என்னடா என்ன கேட்காம யாரும் உங்களை முடிவு பண்ண சொன்னது? இதென்ன பைத்தியக்காரதா பண்றீங்களே? I want to see that girl. I want to see. நீ தமிழ்ல பேசினாலே புரியாது, இல்ல இங்கிலீஷ் வேற. ஓ, இட்ஸ் நாட் லாங்குவேஜ் ப்ராப்ளம், இட்ஸ் மை லைஃப் ப்ராப்ளம். டேய், இப்ப என்னங்கற? ச்சே, நான் எப்ப கல்யாணம் பண்ணனும், யார கல்யாணம் பண்ணனும், எங்க கல்யாணம் பண்ணனும் நான் தான் முடிவு பண்ணனும். காலனா சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே காலை தூக்க ஆரம்பிப்பீங்களே. உங்க அப்பா கால விழுந்தா கத்திய தூக்கிட்டு ஓடி வந்துருவாரு. இப்ப என்ன பண்ணனும்ங்கற? பொண்ணு நான் பாக்கணும், நான் தான் டிசைட் பண்ணனும். பொண்ணு எதுக்கு பாக்குற? கூறப்படுற கட்டியா குத்து வழக்கு மாதிரி ஜொலிப்ப. குத்து வழக்கு அரிக்கன் வழக்கு எதுக்கு? இது மாடர்ன் சொசைட்டி. ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் இருந்தா என்கிட்ட சொல்லு. 80 பவுல நல்ல செஞ்சு வச்சிருக்காரு அவங்க அப்பா. மா பொண்ணு, அந்த பொண்ணு பேர்ல 15 ஏக்கர் பூமி இருக்கு. பொண்ணு அழகியா இருப்பாளா? ஐயோ மா, உங்க அப்பா கேளு. படுவா ராஸ்கல். என்னடா உன்ன கேக்கணும், என்ன கேக்கணும்ன்ற? அந்த பொண்ணு நல்லா இருக்கலாம், அவளை பாக்கணும் தானே? படுவா ராஸ்கல். அசிங்கத்தை பத்தி உங்க அம்மா நினைச்சிருந்தாள்னா அவன் என்ன கட்டியிருப்பாடா? டேய், உன் பொறுப்புக்கு அஸ்திவாரமே இந்த அசிங்கம் தான்டா. இத பாரு, வர 12ஆம் தேதி ஒழுங்கா அவ கழுத்துல நீ தாலியை கட்டுற. இல்லனா இல்லனா உன் கழுத்த நான் வெட்டுறேன். என்ன பண்றீங்க?
ஒரு வழியா தேத்திட்ட. எங்க மாப்பிள்ளை செவத்தை. ஆமாடி, நீங்க ரெண்டு பேரும் வெளிய போனா கச்சி கொடி மாதிரிதான் இருக்கும். ஐயோ தாயே, நீங்க ஒரு நாளைக்கு வைக்கப்படாதீ. அப்படியில வந்த மாப்பிள்ள பயந்து ஓடிப்பட போறான். அப்பா வாங்க எப்படி வராங்கற அதான் கதையோட ஒட்டல இல்ல. இந்த கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேற தேவை, பூ வேற. எங்க வீட்டுல எல்லாம் நான் கீழே தான் படுத்துக்குவேன். கட்ன பொண்டாட்டி மேல எம்புட்டு பிரியோ? இதென்ன கழுக்கு முழுக்கு மந்திரமா?
பேரல் லவ்லிமா பட்டணத்துல வெயில் ஜாஸ்தி இல்ல முகம் கருத்து போகும் அதுக்கு இத போட்டுக்கிட்டா கொஞ்சம் சவக்கும் அம்பிட்டுதான் ஆமா உன் மருமகளுக்கு அழகு குறிப்பை எழுதி கொடு படிச்சு பாஸ் ஆகட்டும் அப்புறம் அத்தையும் மருமகளை சேர்ந்து அழகு போட்டிக்கே போங்க வாமா குட் மார்னிங் வாங்க மாப்பிள்ள கல்யாணம் எல்லாம் நல்லா முடிச்சிட்டீங்களா நடக்கட்டும் என்ன சார் எப்ப ரிசப்ஷன் வைக்க போறதா உத்தேசம் அத பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களே ரிசப்ஷன் உண்டா இல்லையா டேய் நாங்கெல்லாம் எங்க புண்டாட்டிக்கு பவுடர் சுனோ வாங்கி கொடுத்து காசை கரைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா உன் புண்டாட்டி வெத்தல வாக்கிலேயே காசை முழிஞ்சிருவா போல் இருக்க அவளை ஏண்டா கிண்டல் பண்றீங்க அவன் சம்சாரம் பட்டிக்காட்டுக்காரம்மா பட்டிக்காட்டு லிஸ்டிக் போட்டுக்கிறா இது தப்பா நீ போட சார் மத்தவங்களை கிண்டல் பண்றப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஆனா அது நமக்கே வரப்போ ஐஸ்கிரீம்ல படுத்த மாதிரி இருக்கும் பாவம் நீங்க ஐஸ்கிரீம்ல படுத்திருக்கீங்க இல்ல சார் உங்க மாமனார் ஊர்ல பியூட்டி பார்லர் இருக்கா சார் ஏன்னா உங்க சம்சாரத்தோட சடை ரொம்ப மாறனா இருக்கு அத மெட்ராஸ் அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கோம் எப்படி என்னடா உன் பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் கட்டிருக்கியா இல்ல அப்படியே விட்டுட்டியா அவளை விடுங்கடா அவளை ஏன் சார் உங்களையும் உங்க சம்சாரத்தையும் வச்சு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி படமா எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அவங்க கிடக்குறாங்க சார் பொறாம சார் விட்டு தள்ளுங்க சார் நான் என்ன சொல்ல வந்தேன்னா தமிழ் அகராதியில அழகுக்கு முருகன் என்ற பொருள் அது அறுக்கானின்னு மாத்தி விடுவோமா எப்படி வசதி சௌக்கியமா எப்படி மாமா நீங்க பிதுக்க மருந்து போட்டீங்களா செவந்துட்டீங்க நானும் போட்டேன் இப்படி ஒண்ணு இல்லம்மா அழகு இல்லாதவங்க பூசினாதான் அழகு வரும் நீ ஏற்கனவே ரொம்ப அழகு அதான் பூசின உடனே அழகு பொங்கி வழியுது ரொம்ப கரெக்ட் போய் மூஞ்ச கொஞ்சம் கழுவிக்குங்க போடி போமா மனைவியோட தங்க இடவசதி ஏற்பாடு பண்ணிருக்காங்க இந்த முரளி என்ன யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்ல சார் நான் வரேன்
முரளி சார், கங்க்ராச்சுலேஷன், அருக்காணியை கூட்டிட்டு டெல்லி போக போறீங்க. கங்க்ராச்சுலேஷன். Thank you, sir. Thank you, friend. Next, Upendra Singh from Punjab. Good evening, ladies and gentlemen. This is the seventh time I am receiving this gold medal. The reason is obvious. My family of us are being looked after my wife, so I can devote all my time for my duties. I take it for granted the whole credit goes to my wife and not to me. Thank you. Thank you. Thank you. Thank you. Miss Julie from Bangalore. Congratulations, friends. Thank you. Gentlemen, I want to express something to you. All those who have received the medals today already got married. But the handsome Murali from Madras and Julie the beauty from Bangalore are unmarried youths. If these lovely birds were joined each other, the gold medals received by them will shine more than what it was before. This is the very first time a lady representative from our concern has received a gold medal. I wish her all success, not only on my behalf, but also on behalf of our esteemed concern, OEI Delhi. To honor the lady recipient, I have arranged a small party in the lawn. You speak Tamil. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? பெங்களூருக்கு வாங்க, தமிழ் டியூஷனே நடத்துறேன். என்ன பாக்குறீங்க? நானும் மெட்ராஸ் தான். எங்க அப்பா காலத்திலேயே நாங்க பெங்களூருக்கு போயிட்டோம். ஆனா இப்போ வீட்டுல நாங்க தமிழ் தான் பேசுறோம். Hello.
இங்கதானே இருக்கீங்க. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க என்ன பாத்திருக்கீங்க, அதுவும் காலையில இருந்து இதே ட்ரெஸ்ல தான் இருக்கேன். எப்படி நீங்க போடல, ஆனா நான் போட்டு பார்த்துட்டேனே. அம்மா கோல்ட் மெடல் மெடல் வாங்கினப்புறம் ஆளே பலபடன் ஆயிட்ட. ஐயோ அண்ணே, கூட பிறந்த அண்ணன் மாதிரி பேசுங்க, அத்தை மகன் மாதிரி பேசாதீங்க. சரி உடன் பிறப்பே. ஆமா, எப்பதான் கிட்டார்ல கிட்டார் சவுண்டும் சித்தார்ல சித்தார் சவுண்டும் வாசிக்க போற? அது மாதிரி நான் வாய்ச்சா கச்சேரிக்கு 150 ரூபா தான் தருவான். இது மாதிரி வீடு கட்ட முடியுமா? ஒரிஜினலுக்கு எவன் மரியாதை தரான்? டூப்ளிகேட் தான் வேல்யூ ஜாஸ்தி. என் நேரம் ஒர்க் அவுட் ஆகுது. நீ வேணா பாரு, இந்த வருஷம் நான் ஜனாதிபதி அவார்டே வாங்க போறேன். அடி வாங்காம இருந்தா சரி. நீ வேணா பாரு, என்ன மாதிரி வித்தியாசமா இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அது அகில இந்திய ரீதியில ஒரு கட்சியா மாறினாலும் மாறும். அசோசியேஷனா? குட். உங்க மாதிரி ஒரு ஆளு மெட்ராஸ்ல இருக்காரு. என்ன நீ என் வேலைக்கு ஒலை வைக்கிற? பயப்படாத, இது உன் தொழில் இல்ல வேற தொழில். அப்ப சொல்லு, அவன் வேலைக்கு நான் வேட்டு வைக்கிறேன். அண்ணே, நான் டெல்லிக்கு கோல்ட் மெடல் வாங்க போயிருந்தப்போ முரளின்னு ஒருத்தர் மீட் பண்ணேன். நான் தமிழ்ல பேசினேன். அவர் சொன்னாரு உங்களுக்கு தமிழ் தெரியுமா? நான் சொன்னேன் வாங்க, நான் தமிழ் டியூஷனே கத்து கொடுக்கறேன்னு. என் தங்கச்சி ஆச்சு, அசத்திட்டியா? அவர்தான் என்ன அசத்திட்டாரு. எப்படி உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் பொருத்தமா இருக்கு? இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க என்ன பாத்திருக்கீங்க, அதுவும் காலையில இருந்து நான் இதே ட்ரெஸ்ல தான் இருக்கேன். எப்படி? இல்ல நீங்க போடல, ஆனா நான் போட்டு பாத்துட்டேனே. தூளு எங்க அந்த ஆளு கிடைச்சா கால விழுந்துருவேன். என்னோட அசோசியேஷனுக்கு சரியான ஆளு, நான் தலைவர், அந்த ஆள் செயலாளர். ஓகே, அப்ப இப்பவே நீங்க மெட்ராஸ்க்கு புறப்படுங்க. உங்க அசோசியேஷனுக்கு ஒரு ஆளும் கிடைக்கும், நம்ம பெங்களூர் ஜனங்களோ உங்க அறுவையில இருந்து தப்பிச்சிருவாங்க. இப்படிதான் எல்லா தங்கச்சிகளும் அண்ணாட்டு சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க, ஆபீஸுக்கு லேட்டா போவீங்க, டைம் ஆச்சு கிளம்புமா. ஐயா, என்னடி என்ன என்ன? உங்க வீட்ல தொட்டதுக்கெல்லாம் மிஷின் வச்சிருக்கீங்க, தொட்டா சுட்டுறது. இனிமே தொடாத. எங்கடா போற? காத்து வாங்க. காத்து வாங்க. காத்து வாங்கவா? கட்டினவளை தனியா விட்டுட்டு நீ பாட்டு காத்து வாங்க போற? நான் பேர பிள்ளைக்கு எங்கடா போவேன்? அறிவு கெட்டவன. தாலி கட்டி முடிச்சா எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தமா? மத்தது மத்தது இல்ல. கட்டினவளை கூட்டிட்டு ஜாலியா பீச் பார்க்குன்னு போடா. தெரியுதா? நான் ஆட்டோவுக்கு ரெடி பண்ற, நீ அவளை ரெடி பண்ணு. என்னடா முழிக்கிற? பயம். இன்டோர்ல மானும் போனது பத்தாதுன்னு அவுண்டோர்ல வேற போகணுமா? இங்கதான் இல்ல, அதுக்குள்ள 3 ரூபாயா? அப்பா, ஆட்டோ ஓடுது இல்லையா மீட்டர் ஓடுது, கழுதைக்கு கால் முளைச்ச மாதிரி. அத கழுத்தை போட்டு கட்டியா? அது என்ன மாமா கொள்ள சத்தம் போடுறாங்க? நீ வாய் மூடு. அருக்காணி ரெடி ஆயிட்டேல்ல. என் மருமக மாலட்சுமி மாதிரி. நீ வச்சு விடுவா.
வாங்க வாங்க. ஐயோ சொட்ட. ஏய் வா அலை எழு. வண்டிய பதறாம பார்த்து விட்டு பத்திரம் பத்திரம். மருமக மேல கொள்ளதான் பிரியமா இருக்கீங்க. கையேடுறே அந்த காலத்துல ஆட்ட இல்ல அதுங்களாவது ஆனந்தமா இருக்கட்டான். இப்ப எங்க மாமா போறோம்? சுடுகாட்டுக்கு. உங்க ஊர்ல அத கூட சுத்தி பாப்பாங்களா? வாய் முடிட்டு வாடி. ஏதோ கூட்டம் வருது போல இருக்கடி பிடிக்கிற. வாய் மூடுற. மாட்டிட்டோம் போல இருக்க. வண்டி நிறுத்தப்பா. நிறுத்திய வண்டிய வண்டி நிறுத்திய அறிவு கேட்டவனேன். போராட்டம் பண்ணிட்டு பொண்ணை போட்டி ஊர சுத்திட்டு செருப்புக்காக என்ன கம்பி எண்ணெய் வச்சிட்டேடி. உண்மையை சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு. மாமா நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? தப்பா? ஊர்ல என் மானத்தையே வாங்கிட்டேடி. என்னது எப்பவும் பள்ளிக்கூட வாத்தியார் மாதிரி என்ன விரட்டிக்கிட்டே இருக்கியா? ஆமா நான் வாத்தியார் தான். அந்த பெஞ்சு மேல ஏறி நில்லு. எவ்வளவு நினைக்கிறது? விடியற வரைக்கும் கீழே இறங்க கூடாது. மத்த விஷயங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி விடியற வரைக்கும் கீழே இறங்க கூடாது. நின்றுட்டே இருக்கணும். நான் தப்பிச்சுக்கிறேன். நான் போறேன்டா. டேய் ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் தாண்டா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அர்க்கணி எதுக்கு அழற? போங்க மாமா, என்ன தனியா விட்டுட்டு நீங்க மட்டும் ஊருக்கு போறீங்களே. உன்னை விட்டுட்டு போறது நினைச்சா எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா பணம் சம்பாரிச்சாகணும்ல, அதுக்காக விட்டுட்டு போறேன். எப்ப வருவீகா? வர்றதா? உன்னை அங்கேயே கூட்டிட்டு போயிடுவேன்ல. ஆமா அது என்னமாமா நாய்க்குட்டி மாதிரி இழுத்துட்டு போறியா? அடியாத்தி பட்டணத்துல பொத்திக்கிட்டு நகருது. மாமா சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போயிடுங்க. போயிடுவோம். ஊருக்கு போன உடனே எனக்கு லெட்டர் போடுங்க. எழுதிடுவோம். நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்டுடுவோம். அப்புறம் என்ன? சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிச்சிருங்க? குளிச்சிடுவோம். அப்புறம் ஏதாவது இருந்தா யோசிச்சு லெட்டர் எழுதி ட்ரெயின் போயிடும். யாராவ டிக்கெட்டை இங்க விட்டுட்டு அங்க போய் பிளாட்ஃபார்ம்ல இருப்ப? கண்டிஷன் தெரியல.
போனமா, நல்ல வீடா ஒண்ணு புடிச்சுமா, பொண்டாட்டி கூட்டு போனமா, குடும்ப நடத்தமா இருக்கலாம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, போன ஒண்ணு ஒரு சின்ன வீடா செட்ட பண்ணிட்டு குடும்ப நடத்துறதுக்கு வர. பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு போடா, போயிட்டு வரேன். சந்தோஷமா சொல்லிட்டு போடா, போயிட்டு வரேன். பெட்டி டிக்கில வச்சுட்டேன். ஓகே வச்சிட்டியா? எவனாவது போலீஸ்காரன் சந்தேக கேஸ்ல புடிச்சுக்க போறான், நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட ஆபீஸ்க்கு போகாம போலீஸ் வாரண்டோட கோர்ட்ல தான் நிக்க போறேன். சீசன் டைம் நல்லி வந்து விட்ரி, எல் ஹோதர லாஜ் சிகோல்ல. நிமக்கு மனே பேக்காதரே ஒள்ளு மனே இதே. என்னது வீடா? சௌகரியவாத மனே, அந்தவாத மனே இதே. அருமைக்கு அளவே இல்லையா? வீட்டை காமிக்க போறியா இல்லையா சொல்லியா? பன்னி 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 சார், இதோ நன்ன மனை. இதா வீடு சாரு. பெங்களூருக்கு வந்து பிசினஸ் மாடவர்கே, ரேஸ் ஆடவர்கே, சாரு ஷொக்கி மாடவர்கே, இதே நன்ன மனை. பசப்பா மொபைல் லாட் ஆஃப் ஸ்டார் ஹோட்டல் கம்முன்னு இருக்கேன். நீ கொஞ்சம் பரவாயில்ல, வீடு நல்லாவே செட்டப் பண்ணிருக்க. ஆமா, குளிக்கிறது எங்கயா? யோ, பாத்ரூம் எங்கயா? கபன் பார்க்கும், லால் பாக்கும், ஸ்விம்மிங் பூலும். சொல்றாரு ஏன்னா ரெண்டு கோல்ட் மெடல்ஸ் இங்க தானே ஒண்ணா சேர்ந்திருக்கேன், அதனாலதான். இருக்கிற பிரான்சஸ்லயே நம்ம பெங்களூர் பிரான்ச் தான் ரொம்ப ரொம்ப லக்கின்னு சொல்றாரு ஏன்னா ரெண்டு கோல்ட் மெடல்ஸ் இங்க தானே ஒண்ணா சேர்ந்திருக்கேன், அதனாலதான். துணையை தேடி வந்த, இப்ப எங்க தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். பப்ளிக்ல குளிக்க சொன்ன, பப்ளிக்ல பாத்ரூம் போக சொன்ன, இப்ப என்னடா பப்ளிக்ல சமைக்க சொல்றீங்க? இது உனக்கு நியாயமா? முரளி சாரு, ஆசை நிறைவேறப்பட்ட கஷ்டப்படல வைக்கோ. ஒன்னொந்திக்கு ஒன் பேசிது, உன்ன சொல்லி தப்பே இல்லடா. அரக்காணி, அரக்காணி யார் சார் அதோ? அவதான்
கடவுளே சாமி, ரெண்டு தோசை கொடி. வெண்ணெய் இட்டு குடு சாமி. ஐயோ, இது கடை இல்லையா? வெண்ணெய் இட்டு சாமி, ரெண்டு தோசை கொடி கொடி. பிசினஸ் மாடனா கொடி கொடி. இட்லி இல்ல, தோசை. இது தோசை கொடு. ஆ, தகவலை 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 கொடுத்து பசோபா தகவலை. தகவலை தகவலை ಚಟ್ನಿ ಬೇಕಾ? ಕೊಡ್ತೀನಿ ಸ್ವಲ್ಪ. ಸಾಂಬಾರ್ ದೋಸೆ ಕೊಡಿ. ಇಡ್ಲಿ ಚಟ್ನಿ ಸಾಂಬಾರ್ ದೋಸೆ ಕೊಡ್ತೀನಿ ಕೊಡ್ತೀನಿ. ಇದು ದೋಸೆ ಚಟ್ನಿ ತಾನೆ? ಸ್ವಲ್ಪ ದೋಸೆ ಕೊಡು. உங்க ஆபீஸ்க்கு வந்தேன், தங்கறதுக்கு ஹோட்டல் கிடைக்கல, அதான் இதே லாட்ஜ் ஆக்கிட்டேன். ஹோட்டல் சாப்பாடு ஒத்து வரல, செல்ஃப் குக்கிங் ஆரம்பிச்சேன், அதை அவன் பிசினஸ் ஆக்கிட்டான். அவ்வளவுதான் விஷயம், தப்பா நினைக்காதீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க போட்டோ கிடைக்கல, அதனாலதான் ஒட்ட முடியல. ಚಟ್ನಿ ತಗೊಳ್ಳಿ ಸರ್, ಚಟ್ನಿ ಚೆನ್ನಾಗಿದೆ, ತಗೊಳ್ಳಿ ತಗೊಳ್ಳಿ ತಗೊಳ್ಳಿ. ಕೊಡ್ತೀನಿ ಎಲ್ರಿಗೂ, ಕೊಡ್ತೀನಿ ಎಲ್ರಿಗೂ ಕೊಡ್ತೀನಿ. ಲೋ, ಯಾರೋ ಅವನು ಪ್ಯಾಲೇಸ್ ನಲ್ಲಿ ಬಂದು ಹೋಟೆಲ್ ಮಾಡಿರೋದು. ಲೈ, ಯಾರೋ ಅವನು, ಲೈ ಬುದ್ಧಿ ಐತೇನಾ? ಬುದ್ಧಿ ಐತೇನಾ? ಪ್ಯಾಲೇಸ್ ನಲ್ಲಿ ಬಂದು ಹೋಟೆಲ್ ಮಾಡಿರೋದು. ಮುರಳಿ, ಮುರಳಿನ ಯಾರ? ಮುರಳಿ ಪಾರ್ಟ್ನರು. ಆ ಪಾರ್ಟ್ನರ ನಡಿಯ? ಯಾರ ಪಾರ್ಟ್ನರ ನಡಿಯ? ನೋಡ ನಡಿಯ ನಡಿಯ. ಯಾರೋ ಅವನು, ಲೈ ನನ್ನ ಮಗನೇ. ಬುದ್ಧಿ ಐತೆ ನಾ? ಬುದ್ಧಿ ಪ್ಯಾಲೇಸ್ ನಲ್ಲಿ ಬಂದು ಹೋಟೆಲ್ ಮಾಡಿದ್ಯಾ? ಹೋಟ್ಲ್ ನಡೆಸ್ತೀಯ? ಹೋಟ್ಲ್ ಹೋಟ್ಲ್ ಬುದ್ಧಿ ಐತೆ ಹೋಟ್ಲು. ಬರ ಅಲ್ಲಿ, ಬರ ಬರ ಈ ಕಡೆ ಬರ. ಡೋಂಟ್ ವರಿ ಸರ್, ಒನ್ ಮಿನಿಟ್ ಪ್ಲೀಸ್. ಏನಮ್ಮ? ಸರ್, ಅವ್ರು ಮೆಡ್ರಾಸ್ ನಿಂದ ಬಂದಿರ್ತಾರೆ. ಬಂದೆ, ಐ ಆಮ್ ಸಾರಿ ಸರ್, ಹಿ ಇಸ್ ನ್ಯೂ ಟು ದಿಸ್ ಪ್ಲೇಸ್, ಹಿ ಡಸ್ಂಟ್ ನೋ ದ ರೂಲ್ಸ್ ಆಫ್ ದಿಸ್ ಪ್ಯಾಲೇಸ್, ಕೈಂಡ್ಲಿ ಎಕ್ಸ್ಕ್ಯೂಸ್ ಹಿಮ್ ಪ್ಲೀಸ್. ಲೇ, ನನ್ನ ಮಗನೇ ಜಲ್ದಿ ಖಾಲಿ ಮಾಡು. ಹುಷಾರ್ ಜೂಲಿ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್. ಓಹ್, ಇಟ್ಸ್ ಆಲ್ ರೈಟ್. ಎನಕ್ಕೆ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ಲ ಒಂದು பெரிய ಹೌಸ್ இருக்கு. ನೀವು ತಂಗಿಕ್ರ ಮಾದ್ರಿ ಒಂದು ಔಟ್ ಹೌಸ್ இருக்கு. ಇಫ್ ಯು ಡೋಂಟ್ ಮೈ ನೀವು ಅಂಗ ಬಂದು ತಂಗಿಕ್ಲ. ಜೂಲಿ, ಇಫ್ ಯು ಡೋಂಟ್ ಮೈ ನೀವು ಅಂಗ ಬಂದು ತಂಗಿಕ್ಲ. ಸರ್, நீங்க இங்க இருந்தீங்கன்னா எனக்கு சாப்பிடாமலேயே வயிற்று வலி வந்துடும் போல இருக்கு. ஜூலி கையால சாப்பிடுங்க, சாப்பிட்டு உடனே வயிற்று வலி வரும். சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறீங்களா? சாப்பிடுங்க, எல்லாம் உங்களுக்கு தான். இல்ல சார், பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறீங்களா? பேசுங்க. ஒண்ணு இல்ல, உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். வெளியூருக்கு போய் அடுத்த வீதி எங்கன்னு கேட்டாலே அட்ரஸ் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்க வீட்லயே என்ன தங்க வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சார், இது காமெடி சீன், சென்டிமெண்ட் ஆகிட்டீங்களே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, மத்தவங்களால செய்ய முடியாதத நான் செய்யறதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. இப்ப நான் கிட்டார் வாசிச்சேனா அதுல வீணை சத்த வரும், வீணை வாசிச்சேனா வயலின் சத்த வரும். இதனால எனக்கு நிறைய சான்ஸ் வரும். சில சமயம் ஸ்டேஜ்ல கல்லும் வரும், காசு நிறைய வருதுனால அதை நான் மைண்ட் பண்றது இல்ல. அண்ணே, கொஞ்சம் வாய முடுங்க, முதல்ல அவரை சாப்பிட விடுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, அவ பிறக்கும் போது எங்க அம்மா கொஞ்சம் கோபமா இருந்தாங்க, அதான் சுபாவத்திலேயே கோபம். யார் இவங்களா? இவங்க சாஃப்டான கேரக்டர். ஆச்சே சார், இது பெங்களூரு, ஏற்கனவே குளிர், எதுக்கு ஐஸ்? ஷோ, நீ ஃப்ரேம் நிறுத்தாலே அறுத்துருவியே. நிறைய பேர் சொல்ல நினைக்கிறாங்க, நீ சொல்லிட்ட. அண்ணே, இது சபா மேடை இல்ல, சாப்பாட்டு மேடை. என்னது, சாப்பிட மாட்டீங்களா? இன்னொரு சாப்பிடுங்க. போதும், இத பாருங்க, வரும்போதே பேயிங் கெஸ்ட்ங்கிற கண்டிஷன்ல தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனால கெஸ்ட் மாதிரி வைக்கப்படாம எது வேணும்னாலும் கேட்டு சாப்பிடுங்க. கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். எரடு தோசை குடுறி. மன்னிக்கணும், இது தமிழ் டீ இல்ல, கன்னட டீ. லூனா ஒட்டி பழகிக்க ரொம்ப நல்லது. யார் சொன்னது? பழகாததுதான் நல்லது. எப்படி உங்களுக்கு தெரியாது? நீங்க ஓட்டு, ரைட்ல கை போடுங்க. என்ன பண்றீங்க? கைய ரைட்ல போட சொன்னீங்களே, அதான் கைய எடுக்கறப்பல ஐடியா உண்டா இல்லையா? ஓகே, தட்டரட்டரட்டர தட்டரட்டரட்டர தரடரட்டர.
துடிச்சேன் இதுக்காகத்தானே நான் துடிச்சேன் நல்ல புளியங்கொம்பு கிளியே என்ன புரிஞ்சாது சரியே நல்ல புளியங்கொம்பு கிளியே என்ன புரிஞ்சாது சரியே புடிச்சாலும் புடிச்சேன் புதுசாக புடிச்சேன் இதுக்காகத்தானே நான் துடிச்சேன் புளியங்கொம்பு கிளியே என்ன புரிஞ்சாது சரியே புரிஞ்சாது சரியே நல்ல புளியங்கொம்பு கிளியே என்ன புரிஞ்சாது சரியே புடிச்சாலும் புடிச்சேன் புதுசாக புடிச்சேன் இதுக்காகத்தானே நான் புடிச்சேன் ಯುವರ್ ಮೋಸ್ಟ್ ಲಕ್ಕಿಯೆಸ್ಟ್ ಮ್ಯಾನ್ ಗೋಲ್ಡ್ ಮೆಡಲ್ ತಗೊಂಡು 3 ತಿಂಗಳಾಯ್ತು ಅಷ್ಟರೊಳಗಡೆ ಯು ಆರ್ ಪ್ರಮೋಟೆಡ್ ಆಸ್ ಡಿವಿಷನಲ್ ಮ್ಯಾನೇಜರ್ ಪ್ಲೀಸ್ ಡೌನ್ ಗೋಲ್ಡ್ ಮೆಡಲ್ ತಗೊಂಡು ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ಗೆ ಬಂದ್ರಿ ಈಗ ಡಿವಿಷನಲ್ ಮ್ಯಾನೇಜರ್ ಆಗಿ ಡೆಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೀರಾ ಕಂಗ್ರಾಚುಲೇಷನ್ಸ್ ಸರ್ ಐ ಡೋಂಟ್ ವಾಂಟ್ ಎನಿ ಪ್ರಮೋಷನ್ ಐ ನೀಡ್ ದಿಸ್ ಆಫೀಸ್ ವೆರಿ ಮಚ್ ಎನಕ್ಕೆ ಪ್ರಮೋಷನ್ ವೇಂಡಾ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ವೇಂಡಾ ನೀಂಗ ಪ್ರಮೋಷನ್ ವೇಂಡಾ ಅಂತೀಂಗಾ எனக்கே தெரியாம இருந்தேன் வாழறதுக்கே ஒரு அர்த்தம் ஏற்பட்டது என்ன பொறுத்த வரைக்கும் என் ஒர்க்ல ப்ரமோஷன் கிடைக்கிறத விட உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல ப்ரமோஷன் கிடைச்ச நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவேன்
என்ன பொறுத்த வரைக்கும் என் ஒர்க்ல ப்ரமோஷன் கிடைக்கிறத விட உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல ப்ரமோஷன் கிடைச்சா உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஃப்ரெண்ட்ஷிப்ல ப்ரமோஷன் சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை நான் எந்த அர்த்தத்தோடும் சொல்லல, அதுக்கு அர்த்தம் லவ் நீங்க நினைச்சா. ஜூலி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. காலையில இருந்து குட்டி போட்டு பூனை மாதிரி உலாத்துற என்ன விஷயம்? ஃபேனுக்கு முன்னாடி உட்கார்ந்து வேர்க்குதுன்னா நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்டா? இந்த மாதிரி குத்தவாளிகள் தப்பு ஒத்துக்கிட்டா போலீஸ் வக்கீல் இவங்களுக்கு எல்லாம் வேலையே இருக்காத. என்னமா தப்பு பண்ண? அண்ணே, உங்க அசோசியேஷன் மெம்பராக்க நினைச்ச முரளியே நம்ம ஃபேமிலி மெம்பராக்க நினைக்கிறேன். என்னம்மா அண்ணே சாக்லேட் வேணுங்கிற மாதிரி கேக்குற? அண்ணே, அப்படி இப்படி நம்ம அசோசியேஷன்ல இருந்து ஒரு ஆளை புடிச்சிட்ட, நீ வேணா பாரு, யாருமே செய்யாத ஒரு காரியத்தை அவன் செய்ய போறான். குடையாக மாறுமே சாரே.
சோ சுகம் பாதை தடுமாறும் இது போதை மழையாகும் முந்தானை வாசம் ஏதோ சுகம் உங்களை மாதிரியே ஒரு ஹஸ்பண்ட் ஒவ்வொரு பொண்ணுக்கும் கிடைச்சிருந்தா புருஷன் பொண்டாட்டி சண்டையே இருக்காது Now, I'm so happy. நீங்க எனக்கு தான் சொந்தம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது ஜூலி மேடம் முரளி சார் இல்லை அவர் சொல்ப லேட் ஆகி பர்த்தாரு மெட்ராஸிலிருந்து ஒரு லெட்டர் வந்தது தேங்க்யூ
பூதலிங்கம் 36 எல்லைமன் காலனி தேனாம்பட்டை சென்னை 86 பூதலிங்கம் பூதலிங்கம் யாரு வரட்டும் அவரே கேட்டுருவோம் குட் மார்னிங் குட் மார்னிங் உங்க அண்ணன் கூட எங்கயாவது வெளியே போனா உயிரே எடுத்துருவான் நல்ல வேலை பாதிலே கழிச்சிட்டு வந்தது நல்லதா போச்சு இல்லாட்டி ஃபுல் டே ஸ்பாயில் ஆயிருக்கும் எங்க பூதலிங்கங்கிறது யாரு எங்க பூதலிங்கம்னு சொன்ன உடனே ஏன் பூதம் மாதிரி முழிக்கிறீங்க என்ன விஷயம் ஒண்ணு இல்லைங்க அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு என்னங்க வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு லெட்டர் தானே பிரிச்சு படிங்க நீ படிக்கல நோ ஒருத்தருக்கு வந்த லெட்டர் இன்னொருத்தர் எப்படி படிக்கிறது நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி வெரி சாரி நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா இருக்கலாம் ஆனா எங்க அப்பா என்ன அமெரிக்கன் ஸ்டைல வளர்த்துட்டாரு அதனால நான் படிக்க மாட்டேன் நீங்க படிச்சு சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தா சொல்லுங்க இல்லனா வேண்டாம் ஓகே நல்ல வேலை உங்க அப்பா உன்னை அமெரிக்கன் ஸ்டைல வளர்த்ததுனால நான் தப்பிச்சேன் இந்தியன் ஸ்டைல வளர்த்திருந்தார்னா இந்நேரம் என் இடுப்பு முறிஞ்சிருக்கும் அடே அறிவு கட்ட முண்டம் கட்டின பொண்டாட்டி கூட்டு போய் குடும்ப நடத்த வக்கில்ல வாரத்துக்கு ஒரு தடவை என்னடா கடுதாசி இத வர்றா இந்த வாரம் நீ வந்து இவளை கூட்டு அங்க போற இல்ல அடுத்த வாரம் நானே அவளை கூட்டு அங்க வர இதுல எது உனக்கு தோதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க இப்படிக்கு அப்ப மாமா மாமா கண்ணாசி போட்டிருக்கா மாமா படிச்சு சொல்லுங்களே ஆமா கடுதாசில குடும்பம் நடத்துறப்பே நீ இந்த குதி குதிக்கிற இன்னும் கூட அழைச்சிட்டு போய் குடும்பம் நடத்துறான்னு வச்சுக்கா உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது ஐயோ சீக்கிரமா படிச்சு சொல்லுங்களே இது என்னத்த பெருசா எழுதிருக்க போறான் வீடு கிடைக்கல கிடைச்சதும் அருக்காணியை கூட்டு போய் குடும்பம் நடத்துறன்னு எழுதிருப்பான் பாத்தியா அதேதான் எழுதிருக்கான் அவன் யாரு எமகோதக பயலாச்ச அவங்க அம்மால ஏமாத்திட்டு 8வது மாசமே பிறந்துட்டானே அப்ப நீ ஏமாத்தணும் நினைக்கிறான் முடியுமா நான் யாரு எங்க அம்மால ஏமாத்திட்டு 7வது மாசமே பிறந்தவன் விட்டுருவனா அடுத்த கடுதாச வெடி வச்சு அனுப்புற என்ன அப்பிய வெடி வச்சு அனுப்புறேன் முரளி சார் யாரோ உங்க டெலிகிராம் வந்தது நீ சீரியஸா இருக்க தந்தி வந்தது டாக்டர் பார்க்காம ஏதோ பேன் பார்த்துட்டு இருக்க சீரியஸா வா நான் சீரியஸா இல்ல உங்க அப்பா தான் சீரியஸா இருக்காரு அவரை போய் பாரு அப்பா எனக்கு ஆபீஸ்ல லீவே கிடையாது எதுக்காக போய் சொல்லி என்ன வர சொன்னீங்க என்ன விஷயம் உன் விஷயத்தை இங்க விட்டுட்டு அங்கேயே பழைய கிடக்குறிய அதுதான்டா விஷயம் வீடு கிடைக்காம 10/11 நானே அங்க படுத்துக்கிட்டு இருக்கேன் அங்க இவளை எப்படி கூட்டிட்டு போறது உத்தியோகத்தை உதறி விட்டு ஊடு வந்து சேர்றா காலம் புற நான் கஞ்சி ஊத்துற என்ன வேலைய விடுறதா ஆமா பொல்லாத வேலை அப்பா இப்ப நான் பாக்குற வேலைய விட முடியாது இத வர்றா காலையில பெட்டீரி கட்டுற இல்ல உன்னை நான் வெட்டுற அடியே புது ஊருக்கு போற நாலும் நாலு விதமா இருக்கும் பத்திரமா இருக்கணும் போங்க ஏய் சொல்ற கேளு புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டாதான் பொழைக்கலாம் ஆன வாய பொழந்துட்டு நிக்காம போய் துணிய மாத்து வண்டிக்கு நேரம் ஆகுது ஐயோ என்ன புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கணும் ஆ
அத்தா நீங்க தானே முந்தானையில முடிஞ்சு வச்சுக்க சொன்னீங்க. இல்ல போடா, இங்கேயே நாருது. பெங்களூர்ல என்ன போதோ, கூவம் இல்லாத குறைய தீக்கத்தா உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். பெட்டிய கொடுங்க, பேய் முழி முழிக்கிறீங்களே உங்களதா. உங்களை பாக்கத்தா, நீங்க மட்டும் இன்னைக்கு இங்க வரல, நான் அங்கே வந்திருப்பேன். ஈர வந்துடுறேன். அர்க்காணி வா. அவங்க யாரு மாமா? யாரா? ஆபீசர். பொம்பளையா? பார்த்தா தெரியல. அவங்க என்ன கூட்டின் போக வந்திருக்காங்க, நான் ஹாஃப் அன் அவர்ல வந்துடுறேன். அது வரைக்கும் நீ அந்த பெஞ்சில உட்காந்துற. தனியா பெஞ்சில எப்படி மாமா உட்காருறது? எப்படி உட்காருன்னு சொல்லி கொடுக்கணுமா? உட்காரணும்னா உட்காரணும், ஹாஃப் அன் அவர்ல வந்துடுறேன்னு சொல்றேன்ல. எங்கயாவது மிஸ் ஆகாத. ஏன்னா அது பழைய பெட்டி, அசிங்கமா இருக்கும், எவனும் தொடக்கூட மாட்டான். மெட்ராஸ் போயிட்டு வந்தா ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறாரு? ஏஜ் கிடைச்சதா? கிடைச்சிருந்தா எப்படியா சமாளிச்சிருப்பேன், கிடைக்கலையே அதான் ப்ராப்ளம் ஆயிப்போச்சு. ஓ காட், கல்யாணத்துக்கு முன்னாடி கோவில் வாசப்படியில நின்னு பகுத்தறிவு பேசுவீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே போய் சாமி காப்பாத்துவீங்க. சரி சரி அண்ணே, அவர் ஏற்கனவே கவலையா இருக்காருல, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? கவலை உன்னுடைய கணவனின் கவலை போக, ரெண்டு காஃபி.
முடிக்கிறதும் நியாயம் தான். மாப்பிள, இதுவும் உன் கேஸ் தான். அருக்கானே, இவன் தான் என் தங்கச்சி புருஷன். இவனும் உன் அம்மாய்தான், ரயில்வே ஸ்டேஷன்ல பொட்டியை தொலைச்சிட்டு வந்து முடிக்கிறான். மாப்பிள, இவளும் உன் அம்மாய்தான், ரயில்வே ஸ்டேஷன்ல புருஷனையே தொலைச்சிட்டு வந்து முடிக்கிறா. ஒரே ரயில்வே ஸ்டேஷன்ல பொட்டிய தொலைச்சவனும் புருஷனை தொலைச்சவனும் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க, கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். இவ இவங்க யாரு, எங்க பார்த்த? மாப்பிள, சுத்தி வந்தா லேட் ஆகும். ரயில்வே ஸ்டேஷன் பிளைஓவர் வழியா வந்தேன், அங்க ஒரே கூட்டம். சாது புஷ்டி லேகின் தான் விக்கிறான். ஆர்வத்தோட கூட்டத்தை விலைக்கு உள்ள பார்த்தா நாட்டு கட்ட கழுத்து நிறைய நகையும் கண்ணில கண்ணீருமா நிக்குது. ஒரு நிமிஷம் ஆடி பூட்டேன். ஏனமா யாக்கு அவித்தாக்கித்தியான்னு கன்னடத்துல கேட்டேன், ஓன அழுது. எந்த குட்டி கரையினதுன்னு மலையாளத்துல கேட்டேன், அதுக்கும் ஓன அழுது. அப்புறம் ஹிந்தி தெலுங்கு எல்லா பாஷையிலையும் கேட்டேன், ஒரே அழுகுதான். எனக்கு ரொம்ப கோவம் வந்து, ஏமா அழுகுற, அவ்வளவுதான். ஒரு லுக்கு கண்ணிலேயே தமிழ் மனம் இழுத்துட்டு வந்துட்டேன். ஆமாங்க, எவனோ ஒரு ஸ்டூபிட் பாவம் இவளை மெட்ராஸ்ல கல்யாணம் பண்ணி பெங்களூருக்கு கூட்டிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு போயிட்டான். முன்ன பின்ன தெரியாதவ பாவ, இவ என்ன செய்வ? கல்லானாலும் கனவ, புல்லானாலும் புருஷன் நினைக்கிறதுனாலதான் சில பொறுக்கி பசங்க பொம்பளைங்களை புழுவா நினைக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் பொம்பளைங்க விழிச்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி அயோக்கிய பசங்கள்லாம் அடி வாங்கிய சாவானுங்க. என்ன இது,
வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுமங்கலி பொண்ணுங்க தாலிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நாம பக்தியா இருந்தா தான் நம்ம வீட்டுக்கார ஆயுசு கெட்டியா இருக்கும். உங்க தாலி காட்டுங்க. எங்களுக்கு தாலி எல்லாம் கிடையாது, ரிங்கு தான். அப்ப அதுல வச்சிருவோம், காட்டுங்க. ஐயோ மேச மேல சோத்த போட்டு வச்சிருக்கீங்க, என்ன பண்ணி? இப்படித்தா அவசரப்பட்டு ஏதாவது செய்வீங்க, அப்புறம் மாட்டிட்டு முழிப்பீங்க. மூஞ்சில அசடு வழியதை தொடங்க. பாத்துட்டு போனவளோ என் கொண்டாட்டின்னு தெரிஞ்சா ஜூலி நீ பத்திரக்காளியா மாறிடுவ. ஆண்டவன் எனக்கு அழக கொடுக்காட்டியும் அவருக்கு அழகான துணையை கொடுத்திருக்கான். அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். மகனுக்கு வாய் தந்து அநியாயம் பண்ணிப்பட்டா நீ முஜே மாப் கரோ ஜி மாப் வட்டி கொடுக்க வக்கல தலப்பா வேற சம்பந்து பட்டாணி தான் நம்ம ஆளுங்களை துரத்திட்டு வருவான், நீ என்ன பட்டாணியவே துரத்திட்டு வர்ற? தமிழனோட மானத்தை தலை நிமித்தி விட்டல இவன்டா. ஏங்கிட்ட ஒத்த வட்டிக்கு வாங்கிட்டு ஊரெல்லாம் பத்து வட்டி கொடுறான். அரே நம்ம லால் வாங்குறான் கொடுக்கறான் இல்ல பாய். சிங்க தமிழன் எங்க சிங்க தமிழன் பூதலிங்கம் வாழ்கனு பத்து சொல்லு. ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு வரானில்ல பாய். வரல பத்து தடவை சிங்க தமிழன் பூதலிங்கம் வாழ்கனு சொன்னா வட்டி கழிச்சிடறான். அப்ப ட்ரை பண்றான், ஓரமா போய் உட்கார்ந்து ட்ரை பண்ண. நாங்க அதுக்குள்ள குடும்ப விவகாரத்தை பேசிக்குவோம். இது என்னடா பழனி பஞ்சாமிரதம் மாதிரி எல்லாம் பட்டாணி பண்ணதுதான். ஆமா என்ன திடீர்னு பட்டண பிரவேசம்? என் மகளை பாக்கதான் வந்தேன். உன் மகளுக்கு என்னடா குறைச்ச? ஏசியில வச்சிருக்க, வீட்டுல எல்லாம் வச்சிட்டா? நீ பெங்களூர்ல குடிய வச்சிருக்கல, ஊரு முழுக்க ஓசியில ஏசி தான். ஏ உடனே என் மகளை பாக்கணும்டா. உனக்கு என்னடா நினைச்சா ஊரை விட்டு புறப்பட்டுருவ? என்னால அப்படி முடியுமா? ஊரு முழுக்க வட்டி காசை கொடுத்து வச்சிருக்க. இது தீபாவளி நேரம், கொஞ்சம் ஏமாந்தா வெடி வச்சிருவானுங்க. ஒரு மாசம் என் வீட்டுல ஓசி சோறு தந்தே கலெக்ஷன் ஆனதா கனகரமா ஊருக்கு புறப்படுவான். சரி அப்படியா? எங்க அந்த பட்டாணி சுண்டல் ஆயிட்டானா? எல்லாரும் எங்க சொல்லு. சிங்க தமிழன் பூதலிங்கம் பாத்தியாடா, வட்டியில இருந்து வளமா தமிழ் வருது. எனக்கு அசல வேணாம் போடா. அச்சா நிமிழ் பேர் என்ன பாய்? கைலாச சிங்க தமிழன் காஸ்மாலம்மாள். அமெரிக்காவை கண்டுபிடிக்க கொலம்பஸ் குழம்பின குழப்பத்தை விட அருக்காணி புருஷன் நாம கண்டுபிடிக்க குழம்புற குழப்பம் பெருங்குழப்பமா இருக்கு. இது தேவையா தோணுது. அருக்காணி உங்க சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க? எதுக்குமா? அவங்க அட்ரஸ் சொல்லு. உன் புருஷனை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதான்னு கேட்போம். அது மட்டும் இல்ல, நீ இங்க இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லணும் இல்லையா? எனக்கு இருக்கிற சொந்தம் எல்லாம் என் புருஷன் தான். ச்சே புருஷனே கதின்னு இருக்கிற இவளை விட்டுட்டு போயிட்டானே ராஸ்கல். ஜூலி ஜூலி விட்டுட்டு போயிட்டான் விவரம் இல்லாம பேசாத. அவன் சூழ்நிலை எப்படியோ இங்கே இரண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு போயிருப்பா. இவ பைத்தியகார்த்தனமா எங்கேயாவது வேடிக்கை பார்க்க போயிருப்பா. கொஞ்சம் பார்த்தா தெரியல இவளை தேடி அவன் எங்க அலைஞ்சானோ இன்னைக்கு எப்படி எப்படி அலையறானோ யாருக்கு என்ன தெரியும்? புரிஞ்சுக்காம அந்த ஒரு நாள் பிரிவு கூட என்னால தாங்க முடியல. ஆனா பாவம்
தம் புருஷன் எங்க இருக்கானே தெரியாம இவ வாழ்ற வாழ்க்கையை நினைச்சு பாத்தீங்களா? இவ ஸ்தானத்துல இருந்து நான் பேசுறேன், அவன் நிச்சயமா ஒரு மனுஷனே இல்ல. என் புருஷன் என்ன விட்டு ஓடி இருக்கலாம், ஆனா நான் எப்பவும் அவர் கூடவே தான் இருக்கேன். எப்பவுமே என் மனசுல இருக்கிற அவரை நினைச்சிட்டு இருக்கிற இந்த சந்தோஷமே எனக்கு போதும். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லிருங்க, நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என் கண்ணு முன்னாலே என் புருஷனை திட்டாதீங்க.
நடந்ததாகட்டும் நடப்பது நல்லதாகட்டும், நான் கிட்டார் கத்துறேன், நீ கத்துக்கிறிய? வேலை எல்லாம் ஒளியட்டும் பாப்போம். சொல்லி கொடுக்காமலே கத்துக்கிட்டாளே. இவ ஒரு ஏகலைவி, இனிமே இவதான் என் தலைவி. எப்படி ஸ்டான்லி, இன்னைக்காவது யோசிடா. அரு அரு உருக்கா, என் பேர் அருக்கா. நீங்க இல்ல அருக்கணி சுருக்கி செல்லமா அருக்குன்னு கூப்பிட்டேன். ஒர்க் அவுட் ஆலியா? சரி, என்ன காப்பிக்கு பிதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாவம், இந்த குடும்பத்துக்கு மாடு மாதிரி உழைக்கிற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தொட்டதுக்கெல்லாம் மிஷின் வச்சிருக்கீங்க. பட்டுன்னு ஒண்ணு சோறாக்குது, படக்குன்னு ஒண்ணு குழம்பு வைக்குது. இருந்தாலும் சுவிட்ச் எல்லாம் போடுறது மென்டல் ஸ்ட்ரெயின் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன ரெட்டி திங்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கடத்தரு பக்கம் போயிருந்தேன். பாவம், கழுவி வயசானவங்க பூ ஊத்துட்டு இருந்தாங்க. அஞ்சு முழம் பூ வாங்கினேன் அவங்களுக்காக தான். இந்த நீ வச்சுக்க. எந்த புருஷனுக்கு நான் பூ வைக்க போறேன்? புருஷனுக்கு பூ வைக்க போறியா? நீ வச்சுக்கமா, இந்த கல்ல பெரிய உங்களுக்கு. அஞ்சு முழம் சடையே ஒரு முழம் தான் இருக்கு. அஞ்சா முடிச்சு வச்சுக்க. என்னடா அடுப்படியில வேலை? அடுப்படி இல்லப்பா, எல்லாம் மிஷின் தான். கிச்சன் கௌரவமா சொல்லு. கௌரவமா என் கூட வரியா இல்லையா? அதுக்கு போயிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணு. கையிடுறா, போகுதான் கொடுக்குற மாப்பிள. அருக்காணி சம்மதிச்சுட்டா ஜூலி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவா. அதான் ஒரு சின்ன செட்டப். கல்யாணம் மச்சான், நடக்காத காரியத்துல எதுக்கு நடக்கிற? இதுக்கெல்லாம் வீணா டைம் வேஸ்ட் பண்ணாத. உன் காரியத்தை நடக்காத. எது நடக்காது? காலேஜ்ல எனக்கு காதல் மன்னன் பேரு. ஏதோ நடுவுல இதுல கான்சென்ட்ரேட் பண்ண டைம் இல்லாம போச்சு. முதல் ஸ்டெப் பூ, அடுத்த ஸ்டெப் புடவை, அதுக்கு அடுத்த ஸ்டெப் செருப்படி படா. அதான் கிடையாது, கோவில்ல ரெண்டு பேரும் மூவரம் மாத்திக்க போறோம். கவலைப்படாத மாப்பிள, நீ இல்லாமையா கல்யாணம்? ஆமா, நல்ல புடவை எங்க கிடைக்கும்? பெங்களூரை பத்தி மெட்ராஸ் காரங்கிட்ட கேக்குறேன். வரேன். அவன் அது கொடுத்தா இது கொடுத்தா நீ ஏதாவது வாங்குற, கொன்னே போடுவேன். ஜாக்கிரத. இவ்வளவு வாங்கி தர மாட்டாங்க. வேற யாராவது வாங்கி தந்தாலும் வாங்கி விட மாட்டாங்க. நான் அதிர்ஷ்டப்பட்ட குழுகுழு மெஷின், நீ யாவது வச்சுக்க. என்ன செய்யற? நான் இல்ல, மிஷினே துணி துவைக்குது. இத நீ எனக்கு சொல்லி கொடுக்கற நேரம். இனிமே அவன் பூ குடுக்கறான், புடவை குடுக்கறான்னு வாங்கின கொன்னுடுவேன். இந்த பூ எனக்கா? என்ன எனக்கா? தெரியற மாதிரி வச்சு தொலைக்காத, தெரியாத மாதிரி வை. அது எப்படி பூ வைக்கணும் தெரியாம வைக்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாத மாதிரி வைன்னு சொன்னா தெரியாத மாதிரி வைக்கணும். இவங்க இப்படித்தான் எப்பவும் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. தெரியற மாதிரி தான் வைப்பேன். ஹாய். இதுதான் ரிசப்ஷனுக்கு போற லட்சணமா? சாரி, பூ பாரு எவ்வளவு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா இல்லையா? அதனாலதான் லேட்டு. ஒன் மினிட், நான் பாத்ரூம் போயிட்டு வந்துறேன். நீங்க ரெடி ஆகுறத பார்த்தா ரிசப்ஷனுக்கு போற மாதிரி தெரியல. அவங்க குழந்தையோட பர்த்டேக்கு தான் போக முடியும். பாவம், அருக்கணி இருக்கல்ல? அருக்கணி கூப்பிட்டீங்களா? ஆமா, வா திரும்ப திரும்ப. உனக்கு நான் பூ வைக்கலான்னு தான் கூப்பிட்டேன்.
நீ வச்சிருக்கிய வாங்கினியா? பூவா? பூவு, அது பூவு, மல்லிகை பூவு. அது பூதான். எப்படி வந்தது? சாமி கொண்டு பூ கேட்டா வாங்கி கொடுத்தா தலையில வச்சுக்கிறதா? இந்த மாதிரி அதிக பிரசங்க தன பண்ண கட்ட போறோம். எல்லாம் நீ குடுக்கற சலனா? இப்ப என்ன குடி முழுகி போச்சு? கத்தருக்கு 1000 மெழுகுவத்தி ஏத்தி வைக்கிறத விட ஒரு அப்பாவி பொண்ணுக்கு ஒரு முழம் பூ வைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. அர்க்கானி, அவர் சொன்னாரே தப்பா நினைச்சுக்காத. அதனால என்ன பரவாயில்ல. போய் ஒரு நல்ல புடவையா கட்டிட்டு வா, மேரேஜ் ரிசப்ஷன் போறோம். எங்க? இதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, அங்க வந்து பாத்துக்கோ. அவ எதுக்கு? ஐயோ, வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படிங்க அவ புருஷனை கண்டுபிடிக்க முடியும்? நாலு எடுத்து கூட்டிட்டு போனா தானே கண்டுபிடிக்க முடியும். எங்கேயாவது வச்சு அவ புருஷனை அடையாளம் காட்டினானா அந்த இடத்துலயே அவனை. இப்ப நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன வேணா? என்ன வேணும் என்ன வேணும்னு எங்களையே கேட்டுட்டு இருக்கிற உனக்கு என்ன வேணும்னு கேட்டு உதவி செய்யலாம் வந்திருக்கேன். செய்யலாமா? நீங்க எப்ப பொடி வச்சு பொடி வச்சு பேசுறீங்க? பொடி வச்சேனா? எங்க வச்சேன்? பூதா வைக்க நினைச்சேன், அதான் ஒர்க் அவுட் ஆல. அதான் புடவையோட வந்திருக்கேன். கடை திருப்பக்கம் போனேன், அங்க ஒரு கிழவி புடவை வித்துட்டு இருந்தாலும் பார்க்க பரிதாபமா இருந்துச்சு, அதனால வாங்கிட்டு வந்துட்டீங்க. அவளுக்காக இல்ல, உனக்காக கட்டிக்க. மாமா திட்டும். மாமனா திட்டுமா? எங்க? அன்னைக்கு நீங்க பூ கொடுத்த போவ மாமா என்ன ரொம்ப திட்டிச்சு. திட்டினா வந்தானா? எங்க வரல? எங்க மாமா என் மனசுலயே இருக்காருல, அந்த மாமா தான் என்ன வெஞ்சிவிட்டாரு. வெஞ்சிட்டாரா? அருக்காணி, ஒன்ன மாதிரி இருக்கு உன் பேச்சும். முதல்ல ஒன்ன, உன் பேச்ச ரெண்டையுமே மாத்தணும். அண்ணே, அடுப்படையில ஆம்பளுக்கு என்ன வேலை? இந்த கேள்விக்கு பதில உன் புருஷன் கிட்ட சொல்லிருக்கேன், அங்க போய் கேட்டுக்க. அண்ணே, அதான் நீ ஓகே. ஓஹோ, சாரி கொடுத்து சம்மதிக்க வைக்கிறீங்களா? வெரி சாரி, நீங்க போலாம். புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே உருப்பிட மாட்டீங்க. அது என்னங்க சம்மதம் சம்மதாங்கிறியா? ஒண்ணு இல்ல, அண்ணனுக்கு சமையல் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, நான் சொன்னா அருக்காணி கிட்ட சம்மதம் வாங்குங்கன்னு. அதான் சுத்தி சுத்தி வராங்களா? இது முதல்லயே சொல்லிருக்க கூடாது. நாளைக்கு வரட்டும், கையில வெங்காயத்தை கொடுத்து அறிய சொல்லிடுறேன். ஐயோ, நல்ல ஆர்கன்சா சரியா கெடுத்துட்டியே. ஏன், துணி எடுத்துட்டு வந்து துடைக்க கூடாது? நான் அடுக்கல்ல இருந்து துணி எடுத்துட்டு வந்து துடைக்கிறதுக்குள்ள இந்த கம்பளி துணி இல்ல வீணா போயிடும். அவளை சொல்லி குத்த இல்லம்மா. அருக்காணி, இந்த சொசைட்டில இருக்கணும்னா ஒண்ணு நல்ல லுக் வேணும், அது உனக்கு டோட்டலா கிடையாது. இல்ல நல்ல பிஹேவியராவும் இருக்கணும். அதுக்கெல்லாம் நான் எங்க போறது? மேல் தட்டுல இருக்கு, எடுத்துட்டு வா. ஐயோ, நீ வேற, அதுக்கு தமிழே சரியா வராது, இதுல இங்கிலீஷ் வேறியா? பிஹேவியர்ல பர்த் வைஸாவே வரணும். பிஹேவியர்லாம் பர்த் வைஸ்ல வரணும்னா நான் ஆரம்பத்துல இருந்து மாடுதான் மேய்ச்சிருக்கணும். நீ என்ன பண்ற? அருக்காணிய நாலு பெரிய எடுத்து பொண்ணுங்க கிட்ட அறிமுகப்படுத்து. நீ அவளை அழகுபடுத்த பியூட்டி பார்லருக்கு அழைச்சிட்டு போ. அதுக்கப்புறம் பாரு, அருக்காணி அஞ்சலாவா ஆயிடுவா. கொஞ்சம் சும்மா இருக்கிய? நான் சொல்றேன், அருக்காணி இவ்வளவு அசிங்கமா இருக்கிறதுனாலதான் அவ புருஷன் அவளை விட்டு ஓடிட்டான்னு நினைக்கிறேன். நானே இருந்தாலும் அப்படித்தான் செஞ்சிருப்பேன். என்ன இங்க ஜெனரல் பாடி மீட்டிங் நடக்குது? இல்ல, எங்க அண்ணன் சொல்றாரு அருக்காணியோட ஹஸ்பண்ட் அவ அசிங்கமா இருக்கிறதுனால அவளை விட்டுட்டு போயிட்டாரா. நீங்க என்ன சொல்றீங்க? அத பத்தி இங்க என்ன டிஸ்கஷன்? அருக்காணி பத்தி பேசினாலே அண்ணன் ஓரம் கட்டிடுறாரு. நீ என்ன பண்ற? அருக்காணிய நேர பியூட்டி பார்லர் அழைச்சிட்டு போற. அங்க போனா மட்டும் என்ன ஆயிட போகுது? என்ன ஆயிட போதா? ஓஹோன்னு ஆயிட போற. நீ பியூட்டி பார்லர் அழைச்சிட்டு போமா, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். Mrs. Julie, ma'am, I have been to London, to Paris, to Rome, and practically to all over the places in the world, mm-hmm. but I've never come across a hairstyle like this. What is this supposed to be? This is interior Indian style. Interior Indian style? Yeah. Oh, I see. Is it her real hair? கலவி என்ன சொல்லுது? அது வந்து அவங்க அமெரிக்கா, லண்டன், ஜெர்மனி இங்கெல்லாம் போயிருக்காங்களா, ஆனா அங்கெல்லாம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்த்ததே கிடையாதா. இது வந்து சௌரியா இல்ல சொந்த முடியான்னு கேக்குறாங்க. ஆம்பளை பிள்ளை மாதிரி முடிய வெட்டிட்டு ஏன் முடிய சௌரி நான் கேக்குது? ஆனால் கலவிக்கு ரொம்ப கொழுப்புதான், வாய் நிறைய சாயம் வேற. என்ன பல்லால கொண்ட போட போறீங்க? ஓடாளி கொண்ட போடுவீங்க, எஸ் கொண்ட போடுவீங்க, லூசு கொண்ட போடுவீங்க. நாங்கெல்லாம் அதுக்கு காசே செலவழிக்க மாட்டோம், சந்தமா போட்டுக்குவோம். ஹம்ம்
காப்பிய குடிங்க மாமா. என்ன மாமா பாக்குறீங்க, உங்க அருக்காணி தான். சில்லு நாரத்துக்குள்ள அந்த காப்பிய குடிச்சிருங்க. என்ன மாப்பிள அசந்து போய் உட்காந்துட்ட? அருக்காணிய பாத்தியா, அவளே மாறிட்டால. அருக்காணிய பியூட்டி பார்லர் அழைச்சிட்டு போனோம், அருக்காணி ஓகே ஆயிட்டா. பியூட்டி பார்லர் தான் நாரி போச்சு. இனிமே இது மாதிரி ஆட்கள் எல்லாம் பியூட்டி பார்லர் அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு வேற வேலையே கிடையாது. உட்கார மாப்பிள, இன்னைக்கு எப்படி கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு போறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி காயப்படுத்திடாத. கிளைமேக்ஸ் லீடு கவனி. அரு என்ன சும்மா தான் சௌக்கியமா இருக்கியா? வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியூர்காரர் மாதிரி சௌக்கியமானு கேக்குறது குறும்பு தானே? குறும்பு இதான் லவ். கவுனி கிளைமேக்ஸ். அரு வேலையே செய்யப்பட மாட்டீங்க, இப்ப என்ன வேணும்? ரொம்ப நாள உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கலாமா? கேளுங்க. கவுனிட அருக்காணி, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? தப்புனா தனியா கூப்பிட்டு அடிச்சுக்கலாம், அவன் முன்னாடி அடிச்சிட்டியே. மாப்பிள நீயாவது என்னோட அருவ பெருமையை சொல்லி ஒரு சின்ன செட்டப் பண்ண கூடாதா? அவ அடிச்சதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு, நீ அடிச்சது அர்த்தமே புரியல. யோசிக்கிறேன் ஸ்டான்லி, இப்போது யோசிடா. கட்டுல புருஷ முன்னாலேயே இன்னொருத்த கண்ணாலம் பண்ணிக்கலாமான்னு கேக்குற நிலைமை எந்த பொம்பளைக்கும் வரக்கூடாது மாமா. வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன்ல? என்ன மாமா புதுசா சொல்றீங்க? என்ன மன்னிச்சிடு. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. கண்ணுக்கு அழகான புருஷன், அவர் கண்ணெதிரிலேயே நான், இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அது மட்டும்தான் வாழ்க்கை நினைக்கிறியா? எனக்கு இது போதும். எனக்கு இது போதும். அடே எங்க அப்பா, பெங்களூர் தான். இந்த ஊர்லயே என் பொண்ணு வாடுது. இந்த புடலங்காய் பூசணிக்காய் வாங்கிட்டு வந்ததுக்கு மேல என் மகளுக்கு ஒரு கம்பளி வாங்கிட்டு வந்திருக்கலாமியா? என்ன குளிர் குளிர்தியா இந்த ஊர்ல? என்னது குளிருதா? வேக்குது, நாக்க வேற வரட்டுது. நாக்கு வரட்டுதா? என்ன குடிக்கிற வெந்நீரா? பச்சை தண்ணி தான். அட பாவி, இம்மாவன் பெரிய ஊர்ல தண்ணி கிடைக்காம நம்ம ஊர்ல தண்ணி கொண்டு வந்திருக்கிற பேப்பய மாவன? பேப்பரே படிக்கிறதே நீ, தண்ணி குடுக்க மாட்டேன் தகராறு பண்ற ஊர்ரா இது. தன்மானம் உள்ள தமிழ் என்றான? அதை தூக்கி உடப்புல போடு. மாப்பிள்ள விலாசத்தை கொண்டு வராம வந்துட்டே ஐயா. தப்புதான். மாப்பிள்ள பேரை சொல்லி விசாரிக்கலாமா? ஆமா, அவர் வெறிய எம்ஜிஆர். உள்ளூர்லயே ஒரு வயலுக்கும் தெரியாது. அசலூருக்கு வந்து அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டேன். ஏன் மருமவளை சொல்லு. ஆமா, என் மக பெரிய இந்திரா காந்தி. யோ, இன்னும் அவன் ஜட பெங்களூர் பூரா பேமஸ் ஆயிருக்கையா? அடையே நீ மாப்பிள வேலை செய்ய இடத்தையா சொல்லுமியா? ஆமா, ஏதோ 20 அடுக்கு கட்டடம்னு சொன்னா ஏறி இறங்கி போடுவோம். ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இப்ப என்னதான் செய்யலாம்னு சொல்றீரு? நீ அந்த திண்டுல படு, நான் இந்த திண்டுல படுக்கிறேன். விலாசத்தை எடுத்துக்கிட்டு வராம வீதியில நிக்க வச்சு புட்டிற சம்பந்தி. ஏதோ நம்ம ஆனது. அருக்காணி, இங்க அருக்காணின்னு ஒருத்தவங்க கூடி வந்து, அதாவதுங்க வெற்றியம்பதியில இருந்து பட்டணத்துல கட்டி கொடுத்து பட்டணத்துல இருந்து கொடுத்துன வந்திருக்காங்க. பேரு கூட அருக்காணி. ஆமாங்க, அருக்காணி முரளின்னு ஒருத்தவங்க. மாமா நான் தான் அருக்காணி. என்னது? நான் தான் அருக்காணி. நீயா? என்னம்மா சொல்ற? ஏமா திரும்ப நங்கடா, இது நம்பவே முடியலையே. ஏமா நான் தான் அருக்காணிங்கிற. சம்பந்தி நம்ம அருக்காணிடா. சம்பந்தி சம்பந்தி உங்களை நல்லா கீழே இறக்கி போய், நான் என் கொண்டுகிட்ட கொஞ்சம் கொஞ்சிட்டு வரேன். அட போ, உள்ள போய் கொஞ்சம். ஆரம்பமே அமக்குனட்டா, அசத்தி விட்டா இருக்காடி. வாங்க மாமா.
ஏமா பையன் ஏதாவது மதம் மாறிட்டானா? ஏமா அப்படி கேக்குறியா? இல்ல ஒரே கிறிஸ்துநாதர் படமா இருக்குதே அதான் கேட்டேன். அது வீட்டுக்காரங்க. ஓ வீட்டுக்காரங்கடா, மதம் மாறினாலும் பரவாயில்லம்மா, மனசு மாறக்கூடாது. பையன் யமகோதக பையன், ஜாக்கிரதையா நடந்துக்க. பேசுன விட மாட்டானே, இன்னும் அது பெஞ்செல்லாம் போட்டு வச்சிருக்கு. நம்ம ஊர் பஞ்சாயத்து போட்டுல போட்டுக்கிற மாதிரி சாப்பாட்டு டேபிள்ரா, இங்க வேற வரி ஈஸியா அடிக்க வச்சிருக்கான். ஏ அப்பா கடையவே வச்சிருக்காங்க. ஏமா எனக்கு ஒரு சந்தேகம், இது என் மாமன் வீடுதானா? ஆமா மாமா. இல்ல அவன் ஓட்ட கையனாச்சு ஏறி இந்த அளவுக்கு சேர்மானம் பண்ணிருக்கான் கேட்டேன். ஏ சம்பந்தி, எல்லாம் என் மகன் வந்த வேலையா? அட போடா, எல்லாம் என் மருமக வந்த வேலைடா. ரெண்டு ஒண்ணுதான் ஐயா. சரி சேர்மானம் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், உன்னை கண்கலகா பாத்துக்கிறானா? ஐயோ என் மேல கொல்ல பெரிய மாமா. அத்த முகத்தை பார்த்தாலே தெரியுது. வாங்க மாமா, இதா வாங்க. அவர் தான் ஆசைப்பட்டு எனக்காக 2000 ரூபாய் கொடுத்து வாங்கி விட்டாரு. வாங்க மாமா போலாம், பாக்க வேண்டியதெல்லாம் இருக்குல்ல. பாக்கலாமா? பாத்தியாடா உன் முடை பழக்கிற குழப்ப, ஊரா இருந்தா டிக்கெட் போட்டே காட்டலாம். சின்னவங்களுக்கு 40 பைசா, பெரியவங்களுக்கு 80 பைசா. புத்தி போதா பாரு. வாங்க மாமா வாங்க. வாயா போல வாங்க மாமா. இது என்ன மைக்கு ஒரு படுக்க? இது வர்ற விருந்தாளிக தங்குற இடம். அதேமா விருந்தாளிகளை தனியா தள்ளி வச்சு விட்டீங்க. அடே சின்ன சிறுசுங்க குடியிருக்கிற இடம்டா, வாரவங்க அவங்கள தொந்தரவு பண்ணிட கூடாது பாரு. அதனாலதான் ஏமா இதுல எல்லாம் பெரிய ஆடுற. நான் போய் பலகாரம் எடுத்துட்டு வந்துடட்டுமா? பலகாரமா? எல்லா காரத்தையும் வார வழியில ரோட்டு கடையிலேயே முடிச்சிட்டமா தாயே. அதை விட முக்கியமான விஷயம், அந்த பய எந்நேரமானாலும் என்ன வந்து அப்படியே வந்து பாக்க சொல்லுமா? பாக்கணும். இல்ல அவர் வர்றதுக்கு ரொம்ப நேரமாகுமே. அது நடு ஜாவமே ஆனாலும் கீழே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாத்துட்டு வந்தேன். மாமா நான் இந்த கதவை கொஞ்சம் சாத்திக்கு. சம்பந்தி தங்குறாரன்னு சொன்னாங்க, இது என்னடா ஒரே தாளவாத்தியமா இருக்குது. வாரவங்க படுக்கிறதா இல்ல வாசிக்கிறதா? நம்ம வீட்டுல கிராமத்து செருப்பு. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? என்ன நின்னுட்டீங்க, உள்ள வாங்க. என்ன இருக்கானி, நம்ம வீட்டுல எந்த செருப்பு? யாராவது விருந்தாளிங்க வந்தாங்க? உங்க அண்ணாவை கச்சேரிக்கு கூப்பிடுறதுக்காக கிராமத்துல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க, அதனால அவங்களை அண்ணன் ரூம்லயே தங்க வச்சிருக்கேன். எங்க அண்ணாவை கூப்பிடுறதுக்கா? எல்லாம் நேரம் தான். ஒரு நிமிஷம், உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அக்கணி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நான் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். இத நம்ம வீடு நினைச்சிருக்காங்க, புரியுதா? நீங்க வர்றதுக்கு நேரமாவும் சொல்லி ஏதோ சமாதானப்படுத்திட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அவங்க கண்ணில படாதீங்க. விடியறதுக்குள்ள எப்படியாவது அவங்களை அனுப்பிச்சிடுறேன். அதான் அனுப்பிச்சிடுறேங்கிறல்ல. போங்க போங்க, தைரியமா போங்க. வாசிக்கிற வாசிக்கிற வெளியில சொல்ற மாதிரி எடுத்து வாசினா நம்பளவர். அர்க்காணி அன்னைக்கு நீ சொல்லி கொடுக்காமயே கிட்டாரு வாசிச்ச, இன்னைக்கு மிருதங்கமா அருக்கு. நீ என்கிட்ட சுருக்க நெருங்கிட்ட அருக்கு. விபூதி கையில புளூட்டு. கிருஷ்ணரா யாருப்பா நீ? என்னங்கடா ஜூலி, ரூம் வாடகைக்கு விட்டியா? யாருடா நீங்க? எங்கள யாரு நான் கேட்ட? கத்தி யாரா இருந்தா என்னங்க? நம்ம மனுஷங்க, இந்த ரூம்ல தங்கிக்கங்க, எல்லாம் நம்ம ரூம் தான், எல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. இது வாசிங்களா? இது வாசிங்களா? இது எப்படி நல்லாவே இருக்கு, கொஞ்சம் சுதி கம்மி. சுருதி கம்மியா? என்னங்க சுருதி ஏத்துக்குங்க. இது வாசிங்களா? ஒரு டெலிபோனா? இது வாசிங்களா? வாசிட்ட பார்த்தாலே தெரியுது கம்பி எல்லாம் இருந்திருக்கு. அதையும் வாசிருங்க, ஏதாவது தேவைப்பட்ட கூப்பிடுங்க. பத்தமா தம்பி கொஞ்சம் திரும்ப அசந்தா, என்னையே வாசிருங்க போல இருக்கு. பையன் ரொம்ப விவகாரமான பையன்டா, இருக்க இடமும் கொடுத்து குளிருக்கு சுதியும் கொடுத்துருக்கான் பாரு.
அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்டா. ஐயோ சல்லி, உன் நிலைமை இப்படியாட ஆகணும். இந்த வீட்டை கட்டினிருந்து மொட்டை மாடி நீ பார்த்ததே இல்லையடா, உன்னையே பார்க்க வச்சுட்டாங்களேடா. ஐயோ சுருதி இருந்தாலும் பரவாயில்ல, குளிராவது தெரிஞ்சிருக்காது. கிழவங்களா, பிடிஞ்ச உடனே உங்களை பேசிக்கிறேன். ஐயோ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். அட நீ என்ன சம்பந்தி, அந்த கால மாதிரி என்ன கையில கட்டி வச்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? கத்தி தானடா நமக்கு கவசம். மவன் குடும்பம் நடத்துறத பாக்க போறமே, மருமவ கண்ணு கண்ண கசக்கினால்னா அவன் தலையகள்ல அவன் ஆத்தா கையில அப்படியே கொடுத்துறான்னு நினைச்சேன். பையன் நெஞ்ச தொட்டுட்டான், வாசவன் இவ வேற தொட்டுட்டான். அது சரி, அது சரி. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்னைக்கு சம்பந்தி அதெல்லாம் தொட்டேன்? நான் சிலவுல இருக்கும் போது எல்லாம் தொட்டதே இல்ல. நீ அதை ஊத்து, நான் வேணும்னா உனக்கு தண்ணிய ஊத்துறேன். ஏண்டா இது என்ன ஒரு ரவுண்ட் கூட காணாது போல இருக்க? ஆமாடியா, தண்ணி இல்லாத காட்டிலேடா இருக்கா? கீழே போடா, மரும பிரிட்ஜ் வச்சிருக்கா. பிரிட்ஜ் வேற வேற போடா. நீ என்ன இம்புட்டு பெரிய வீட்டுல வாசல் எங்க இருக்கு, படி எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா நமக்கே முழுசா தெரியாது. ராவாவே அடிச்சிருவோம். முரளி என்ன முரளி தலைவலிக்குது? எனக்கு போட்டி அவங்களுக்கும் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சா? உன் புருஷன் உனக்கு பஞ்சமெட்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொன்னியே, அது இதுதானம்மா? இல்லப்பா, இன்னைக்கு நான் வீட்டுக்குள்ள சேரக்கூடாது. அம்மா மண்ணை பார்த்த உடனேயே எந்த இடத்துல எதை போட்டா விளையும்னு சொல்றவனா? என் பொண்ண இந்த நிலைமையில பார்த்த பிறகுமா எனக்கு புரியாம போயிடும்? இல்லப்பா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆமாம்மா, ஆமா நீ சந்தோஷமா தான் இருக்கிறேன்னு இந்த போட்டோ சொல்லிச்சு. அப்பா அவரை பத்தி அப்படி சொல்லாதீங்க. மாமா ரொம்ப நல்லவங்க. அவர் மனச புரிஞ்சுக்காம என்ன அவர் தலையில கட்டிட்டீங்க. கண்ணால் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? அம்மா அப்பா உங்களை கையை எடுத்து கும்பிட்டுக்கிறேன். இந்த விஷயத்தை என் மாமனார் கிட்ட சொல்லி அவர் சந்தோஷத்தையும் என் நிம்மதியும் கெடுத்துறாதீங்கப்பா. ஏமா இந்த வாழ்க்கையில நீ நிம்மதியாவா இருக்கிற? ஆமாப்பா, இன்னொருத்திய கண்ணாலும் கட்டிக்கிட்டாலும் என்ன பார்த்து கவலைப்படுற என் வீட்டுக்காரரு. என் கண்ணு கலங்கி போனா த மனசே கலங்குற அந்த அம்மா. இவங்களா இருக்கும் போது என் நிம்மதிக்கு என்னப்பா குறைச்சல்? அப்பா அந்த அம்மாக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னால, பொழுது விடியறதுக்கு முன்னால நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போயிருங்கப்பா. நீ இப்படி வாடாவட்டியா இருக்கிறத பாத்துட்டு என்ன பேசாம போ சொல்றியா? அம்மா அவருக்கு விஷயம் தெரிஞ்சு நடக்க கூடாதது நடந்து அதனால பொட்டடைஞ்ச பொம்பளையா நான் நம்ம வீட்டுலயே இருக்கிறத விட இந்த தாலி போட்டோட இந்த வீட்லயே வாழாவட்டியா இருந்துக்கிறேன்ப்பா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்கப்பா. என் பகையாளிக்கு கூட தாம் பெத்த மகளை இப்படி பார்க்க நிலைமை வரக்கூடாதுமா? வரக்கூடாது. எல்லாருமா வரமா? எந்த புருஷனும் தம் பொஞ்சாதிக்கு செய்யாத கொடுமையெல்லாம் நான் உனக்கு செஞ்சிருக்கேன். அந்த நிலைமையில நீ பொறுமையா இருந்திருக்க. இப்போ அந்த புத்தரே இருந்திருந்தா கூட என் மேல கோபப்பட்டிருப்பார். சம்பந்தி எனக்கு ரவுண்டு போடு. என்னது இது, கலர் சாராயண்டா? விஷமா இருந்தாலும் பரவாயில்ல ஊத்து. டேய் கீழே போயிட்டு வந்தது உனக்கு என்னடா ஆச்சு? என் மக புடைக்கிற பொழப்ப பார்த்தேன், என் மனசெல்லாம் பூரிச்சு போச்சு. இல்லை என்னடா அழுகுற? ஆனந்த கண்ணீர்ரா. விடுறா விடு, இதையே சேர்த்து விடு. நான் தான் தினம் அடிக்கிறேன்ல. ஏண்டா உன் மா பொழப்பு ஒரு நாள் பார்த்துட்டே இந்த குடி குடிக்கிறிய? ஒரு மாசம் இருந்து பாத்திரம் என்ன ஆகுறது? பாட்டில் பாட்டிலா குடிப்பேன். அசத்திட்டடா வாப்பிள. சம்பந்தி நாம கிளம்புவோமா? கிளம்புறதா? இர்ரா நாலஞ்சு நாள் இருந்து நாம பசங்க வாழற வாழ்க்கை பார்த்துட்டு போயிடுவா? புரியாத ஆளா இருக்கியே. சின்ன சிறுசுங்க இருக்கிற இடத்துல பெரியவங்க நாம இருந்து அவங்களுக்கு சங்கடமா இருக்காது? என் மவன் உருப்படாதவன் நினைச்சேன். அவனும் உருப்படியா ஒரு காரியத்தை பண்ணிவிட்டாயா? அதனால எதுக்கு காலையில எழுந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவோமே? அதுக்கு இல்ல சம்பந்தி, சொல்லிட்டு போனா என்ன, ஊருக்கு போய் கடதாசில சொன்னா என்ன? ஆமா போத்திட்டு படுத்தான, படுத்துட்டு போத்திட்டான். அசத்திட்டடா மாப்பிள. புறப்படுறா.
ஊருக்கு போய் அவளை ஒரு அஸ்தாஸ்துவா. சரி கிளம்பு கிளம்பு. நடக்க போறது என்னன்னு தெரியலையே. நீ எனக்கு பொருத்தம் இல்லாதவன் நினைச்சு உன்ன நான் வெறுத்தேன், ஊரை விட்டு ஓடியும் வந்தேன். ஆனா ஆனா நான் தான் உனக்கு பொருத்தம் இல்லாதவன். ஆமா, இந்த விளையாட்டை பார்த்து சொல்றீங்களா மாமா? ஐயா, இது அவங்க திருப்திக்காக போட்டது, எப்ப வேணாலும் கலைச்சிடலாம். உன் கோலத்தை பார்த்து சொல்லல, உன் குணத்தை சொன்னேன். நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக உன்னை ஆயுள் பூரா அழை வச்சிட்டேன் பாத்தியா, அத சொன்ன. உன்னை ஏமாத்தின உன் புருஷனை கண்டுபிடிச்சு அந்த அயோக்கியனை போலீஸ்ல ஒப்படைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஜோலிக்கு அந்த அயோக்கியனே அவ புருஷன் தான் தெரிஞ்சா. மாமா, நான் தான் உங்க வீட்டுக்காரன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க தான் என் புருஷன் எனக்கு தெரியும். எனக்கு இது போதும் மாமா, இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், உயிரே போனாலும் நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். ஆனா நான் சொல்லிடுவேனே, உங்க ரெண்டு பேரையும் முட்டாளாக்க நினைச்சேன், நான் முட்டாளாயிட்டேன். I am stupid. I am an idiot. I am a bastard. ஐயோ மாமா, என்ன மாமா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டேன் மாமா. ஐயோ மாமா, என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. நான் சாகரத்துக்குள்ளேயாவது இந்த பிரச்சனையை தீர்த்துருவேனா இல்ல இந்த பிரச்சனையாலேயே நான் செத்துருவேனான்னு எனக்கு தெரியல. அருக்கணி, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ், என்ன மன்னிச்சிரு. உன்னை விட்டுட்டு ஓடிட்டானா? இல்ல நீ அவனை விட்டுட்டு ஓடி வந்தியா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை. உன் புருஷன் உன்னோட சேரணும்னு தான் நான் உன் அழகுபடுத்துறேன். இப்ப என் புருஷனே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியடி. ஏண்டி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த தாலிக்கு மஞ்சள் வைப்பியே எதுக்கு? அடுத்த குடியை கெடுக்கிறதுக்கா? ஏண்டி உன் மாதிரி நிக்கிற? சொல்லுடி சொல்லுடி சொல்லுடி. கட்டு புருஷ கைய பிடிச்சா எந்த பொண்டாட்டி வேணாம் சொல்வா? நான் தான் அவ புருஷன். It's a fact. No! Julie, நான் சொல்றத கேளு. No! என் மூஞ்சிலே முடிக்காதீங்க. Julie! No! Get out! I said get out!
விட்டுடு. கிளம்பி ஜூலி. மாமா கிளம்பி ப்ளீஸ் ஜூலி கிளம்பி ப்ளீஸ் கிளம்பி ஜூலி கிளம்பி ஜூலி நம்ம வீட்டுக்கார ஆயுசு கெட்டியா இருக்கும். உங்க தாலி காட்டுங்க. எங்களுக்கு தாலி எல்லாம் கிடையாது, ரிங்கு தான். அப்ப அதுல வச்சிருவோம். காட்டுங்க. எப்பவும் அவர் கூடவே தான் இருக்கேன். எப்பவுமே என் மனசுல இருக்கிற அவரை நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த சந்தோஷமே எனக்கு போதும். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லிருங்க, நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என் கண்ணு முன்னாலே என் புருஷனை திட்டாதீங்க. நீங்க எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்களை பிரிஞ்சே என்னால இருக்கவே முடியாது. இன்னும் சில நிமிடங்களில் புறப்படும். அம்மா நான் போறேம்மா. அருக்கணி அவர் இல்லாம நீ. அருக்கணி தான் என் பொண்டாட்டின்னு வாய் நிறைய சொன்னாரே, அதுவே எனக்கு போதும்மா. அந்த நினைப்புலயே சாகிற வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்துருவேன். மாமாவை நான் கேட்டதா சொல்லுங்க. அவர் ஆசைப்பட்டு கத்திக்கிட்ட உங்க வாழ்க்கையில இந்த அருக்கணி குறுக்க வரவே மாட்டான். மாமா பண்ண தப்ப மனசுல வச்சுக்காம நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. என் புள்ள பிறந்தா எனக்கு சொல்லி அனுப்புங்க, வந்து பார்த்துட்டு உடனே திரும்பி போயிடுறேன். நான் வரேம்மா. இனிமே இந்த ஜூலி குறிக்க வரவே மாட்டா. ஜூலி என்னமா அது பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டேன். உன் புருஷனை அவ கூட அமிச்சிட்டேன். என் புருஷனை எங்க அமிச்சேன்? அவ புருஷனை அவ கூட அமிச்சிட்டேன். ஜூலி அண்ணே, என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி. ஆனா அருக்கணி மாதிரி ஒரு பொண்ணுக்கு புருஷன்தான் வாழ்க்கை. இனிமே உன் வாழ்க்கை